என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற வியாழக்கிழமை நாம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனையை வச்சுருக்கிறோம். ஏன்னா பிப்ரவரி மாதம் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு தொடங்குது. அதேமாதிரி மார்ச் மாதம் ஸ்டேட் போர்டு இருக்கிற மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடக்குது. அதாவது 10வது 12வது மாணவர்களுக்கு தொடங்குது. அது மட்டுமே எல்லா மாணவர்களும் தேர்வுக்கு தயாராகி வராங்க. இந்த மாணவர்களுடைய பயத்தை போக்கணும், முதல்ல தேர்வு பயத்தை போக்கி அவர்கள் நிறைய மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போனோம் என்பதற்காக நாம் எல்லாருமே அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நம்ம துவாரகமய ஆலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது. இந்த கூட்டு பிரார்த்தனையில் தேர்வு எழுது உங்கள் வீட்டில் யாராவது பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய பெயர், வயது, எத்தனாவது படிக்கிறாங்க, இந்த டீட்டெயிலை மட்டும் அனுப்பி வைங்க. நாம் அப்பா முன்னாடி அவர்களுக்காக பிரார்த்தனையை வச்சு எழுதலாம். இது 10வது 12வது மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களும் தேர்வு இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் சாயராம் எனக்கு சரியாக படிக்க மாட்டேறான் அந்த மாதிரி மாணவர்கள் பேரை கண்டிப்பாக அனுப்புங்க. அவர்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா எல்லா நல்லா படிக்கிற பசங்களை விட நல்லா படிக்க முயற்சி பண்ணி முடியாமல் போகிற மாணவர்கள் வெற்றி பெறணும். அதுதான் நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கிறது. அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நம்ம பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவார் அப்பா. அந்த நம்ம துவாரகமய ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டு அந்த கூட்டு பிரார்த்தனை கலந்துகிற மாணவர்களுக்கு நாம் ஒரு சின்ன பரிசு கொடுக்க போகிறோம். தேர்வு சம்மந்தப்பட்டான பரிசு தான் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் லைவில் பார்க்கலாம் சாயராம். அந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் தான் அது பண்ண புதுப்பேன். ஏன்னா படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம பிரகா ஃபவுண்டேஷன் மூலமாக தான் பண்ணுவோம். ஸ்க்ரீனில் தெரியல, இந்த ஃபவுண்டேஷனில் உங்களால் முடிஞ்சது ஏதாவது அனுப்பி வைக்கலாம். ஓம் சாயராம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான பதிவு என்னென்னா, ஏற்கனவே இந்த பதிவு நான் போட்டுட்டேன். நாம் கடன் இல்லாத வாழ்க்கைக்காக ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதே போல் கடன் பெற்றவர்கள், நம்ம கடன் யாருக்காக கொடுத்துருப்போம், ஒரு அவசரத்துக்கு வந்து கேட்டிருப்பாங்க, அதை திருப்பி கொடுக்காமல் ஏமாத்துறி, அப்படிப்பட்டவங்களுக்காக நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன். அந்த மாதிரி பணம் நமக்கு திரும்பி வரேன், நாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணம் கொடுத்துரு, ஏதோ அவசரத்துக்கு கேட்டாங்களே, ஆனால் திருப்பி வாங்கிட்டு தராமல் ஏமாத்துறாங்களோ, அப்படி ஏமாத்துறாங்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த நான் பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை ஒரு சகோதரி பண்ணி அதில் மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதை நான் முதல்ல போட்டுடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். சாய்ராம் வணக்கம். நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பணம் நமக்கு தர வேண்டியவங்க வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் இது மாதிரி எழுதி வைங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. எனக்கு உண்மைக்கே சொல்லப்போனால் ஒருத்தட்டே 1 லட்சம் 2 லட்சம் இப்படி என் காசு இருந்துச்சு. நீங்கள் சொன்னதுக்கு பின்னாடி நான் அவங்க பேர்கள்லாம் எழுதி, ஆனால் நல்லா தான் இருக்காங்க, தரமாட்டேன்றாங்க. அதனால் நீங்கள் எரிக்க சொன்னது மாதிரி நான் வந்து எரிச்சேன் சாய்ராம். நேத்தோட 3வது வாரம் இதில் நினச்சி கூட பார்க்க முடியாதவங்க 1 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியவங்க எனக்கு வந்து அவங்களாம் வாலண்டரியா, நான் அவங்கள்ட்ட கேட்கலை கொள்ளலை, 5 வருஷம் ஆச்சு அந்த காசு கேட்கலோ கொள்ளலை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து உங்களுக்கு எவ்வளோ எங்கள் அத்தை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் 1,45,000 தரணும்ப்பா, வட்டியும்லாம் முதலும்லப்பா அப்படின்னு சொன்னேன். கையில் 40 ரூபாய கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, இந்த 50 ரூபா ஒரு 3 மாதம் சென்று தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சைரா. உண்மைக்கே என்னால் தாங்கவே முடியலை. அப்போ இப்படி ஒரு அற்புதம், நான் நினச்சி பார்க்க முடியாத அற்புதத்தை எனக்கு செஞ்சுருக்காரு. அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா எனக்கு இவ்வளோ தூரம் செஞ்சிட்டு இருக்காருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் சைரா. அதனால் 1,000 ரூபா தனியாக அனுப்பியிருக்கேன். அந்த 1,000 ரூபாய்க்கு அப்பாவுக்கு பூ வாங்கி நல்லபடியாக வர வியாழக்கிழமை அலங்காரத்துக்கு அந்த 1,000 ரூபாயை வச்சுக்கோங்க சாய்ராம். ஆமாம், நான் வந்து வீடியோ நீங்கள் போடுறதில் நான் பார்க்குறேன். அப்பாவுக்கு அந்த காசு வந்து பூ இதுக வாங்கி அவருக்கு என்ன வேணுமோ வாங்கி அலங்காரம் பண்ணி நான் பார்க்கணும் சாய்ராம். இதுதான் சாய்ராம், ஒன்றும் இல்லை, நம்ம கடன் கொடுத்துட்டோம், அதை திருப்பி தராமல் அவங்களால முடியாமல் கூட இருக்கோம் சில நேரங்களில். நாம் பாபா கிட்ட என்ன வேண்டும்னா, நாம் கொடுத்தல காசு, அந்த காசு நமக்கு வரணும். அவங்களால முடியலன்னா கண்டிப்பாக முதல்ல அவங்களுக்கு பாபா காசை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வர வைக்கணும். அப்படிதான் நம்ம பிரார்த்தனையே பண்ணுவோம். ஏன்னா முடியாதவர்களுக்கு சில பேர் வசதி வாய்ப்புகள் இருந்து ஏமாற்றணும்னு நினச்சாங்களா மட்டும் அந்த ஒரு நான் சொன்ன ஒரு பரிகாரத்தை பண்ணலாம்.
அந்த பரிகாரத்தோட வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன், இல்லை கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய கமெண்டில் முதல் கமெண்டில் அது இருக்கும். அது அந்த வீடியோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சால் நமக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்கெலாம் எந்த பரிகாரம்லாம் சொல்ல, பொதுவாகவே நான் பரிகாரம் நிறையா சொல்ல மாட்டேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட பேசி கேட்பாங்க, சாயினா இதுக்கு பரிகாரம் இருக்கா, இதுக்கு பரிகாரங்க தானே, பரிகாரம் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்கள் நாம் பண்ணும்போது அதுக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது. நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். என்ன விஷயம்னா, நாம் காசு கொடுத்தவங்க எவ்வளோ பணம் கொடுத்தோமோ அவங்களுடைய பெயர், அவங்க பெயர், வயசு, வயசு தெரிஞ்ச வயசு, அவங்களுடைய எவ்வளோ பணம் கொடுத்தோம், சின்ன பேப்பரில் வியாழக்கிழமை காலையில் 6 மணிக்கு எழுதி பாபா பாதத்தில் வச்சுட்டு, சாயப்பா நான் இவங்கக்கிட்ட இப்போ நான் பணம் கொடுத்தேன், ஒரு அவசரத்துக்கு அவங்க கேட்டாங்க, எனக்கு இந்த பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றின்னு இருக்கிறாங்க. ஏமாத்துறாங்களோ இல்லை அவங்களால முடியாதோ எனக்கு தெரியலண்ணா, ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏமாத்துறாங்களா இல்லையான்னு. ஏன்னா நீங்கள் அவங்க நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு இந்த பணம் நான் உழைச்சி சம்பாதிச்சது, அப்போ என் கையில் இருந்தது நான் கொடுத்துட்டேன், எனக்கு திருப்பி நீ தான் வாங்கி தரணும் சொல்லி காலையில் 6 மணிக்கு வச்சுருங்க. வச்சுட்டு அப்பா கிட்டே நல்லா ஆரத்தியில் நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டிங்க. வேண்டிட்டு ஈவினிங் 6 மணிக்காக திருப்ப ஒரு அப்பா முன்னாடி கற்பூர ஆரத்தி காமிச்சு அந்த பேப்பர் எடுத்து கொளுத்துடுங்க, எரிச்சிடுங்க, அந்த ஆரத்திலேயே எரிச்சிடுங்க சாயிரம். இது வியாழக்கிழமை காலையில் வச்சுட்டு ஈவினிங் எரிக்கலாம். ஈவினிங் நீங்கள் எங்கேயா வெளியே போயிட்டீங்கன்னா அந்த வாரத்தில் எப்போ வேணாலும் எரிக்கலாம். இப்படி ஒரு 12 வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு திருப்பி வந்துடும். அப்போ அவங்க மனசை போய் மாற்றி உங்கள்கிட்ட பணத்தை திருப்பி தருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். ஒன்று அவங்க மனசை மாற்றி தருவார், இல்லை அவங்களுக்கு பணத்தை வர வச்சு உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை வராதுன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பணம் வரும். பணம் வந்தோன்னா முதல்ல உங்கள் ஞாபகம் வரும், ஓ இவங்களுக்கு பணம் நாம் தரணுமேன்னு சொல்லி உங்கள்கிட்ட எடுத்தாந்து கொடுக்குற அளவுக்கு அவங்க மனசை மாற்றி அப்போ எடுத்தாந்து தருவார். இது ஒரு எளிமையான பணிகாரந்தம், இதை பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் நாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்பா உங்களையும் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வியாழக்கிழமை லைவில் பாருங்கள். அந்த மாணவ செல்வங்களுக்காக நாம் பண்ணுற சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மிகப்பெரிய வெற்றி தந்து அவங்க அனைவரும் நல்லபடியாக தேர்வெழுதி மார்க் பெறணும். இதுதான் அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட பெயர்களையும் அவர்கள் படிக்கும் வயது அல்லது படிக்கும் வகுப்பு அனைத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியும், அதில் அனுப்பி வைங்க சாயிரம். நாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணால் அந்த மாணவர்களுடைய படிப்பு வெற்றி அதிகப்படுத்தும் என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம்.